குறுந்தொகை என்றால் குறுகிய கவிதைகளின் தொகுப்பு என்று பொருள். 4 முதல் 8 வரிகளுக்குள் அமைந்த 401 காதல் கவிதைகளின் தொகுப்பே குறுந்தொகை. குறுந்தொகை என்பது தமிழில் எழுதப்பட்ட உலக இலக்கியம். தமிழை பெருமைப்படுத்துவதற்காக சொல்லப்படும் வார்த்தைகள் அல்ல இவை. உலகின் வேறு எந்த மொழியிலும் காண கிடைக்காத செவ்வியல் கூறுகளை குறுந்தொகை தனக்குள்ளே வைத்திருக்கிறது. தமிழ் மொழியின் இலக்கிய களஞ்சியம் என்று சொல்லப்படும் சங்க இலக்கியம் 36 நூல்களை உள்ளடக்கியது. இவை அனைத்துமே மரபு சார்ந்தவை. மரபு என்றால் தொல்காப்பியம் வகுத்த மரபு. தொல்காப்பிய மரபு கிழித்த கோட்டை தாண்டாத கவிதை எதுவோ அதுவே சங்க கவிதை. மனித வாழ்க்கையை தொல்காப்பியம் அகம் புறம் என இரண்டாக பிரிக்கிறது. அகம் என்பது மனதில் நிகழ்வது, புறம் என்பது வெளியே நிகழ்வது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் அகம் என்றால் அன்பு செய்தல், புறம் என்றால் அறம் செய்தல். அகத்தினை பாடல்களில் யாருக்கும் பெயர் சொல்லக்கூடாது என்பது தொல்காப்பிய அகத்தினை இயலின் 57வது விதி. அதன்படி குறுந்தொகையில் யாருக்கும் பெயர்கள் இல்லை, சாதிகள் இல்லை, மதங்கள் இல்லை. தலைவன் தலைவி, தோழி பாங்கன், செவிலித்தாய் நற்றாய், பாணன் விரலி என அவரவர் வகிக்கும் பாத்திரங்களே அவரவருக்கான அடையாளங்கள். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆகிய 5 மனிதர்களின் காதலை கவிதையாக்கும் போது அவரவருக்கான வாழ்க்கை முறை, உணவு முறை, தொழில்கள், இயற்கை வளங்கள், கலைகள், பெரும்பொழுது சிறுபொழுது போன்ற இலக்கண எல்லைகளை மீறாது காதல் கதைகளை கவிதை அச்சுக்குள் வார்த்திருக்கிறார்கள். சங்க இலக்கிய நூல்களுள் குறுந்தொகை சிறப்பினும் சிறப்பானது. ஏனென்றால் எல்லா தொகுப்பு நூல்களையும் தொகுத்தவர் என்று ஒருவர் இருப்பார். குறுந்தொகையை தொகுத்தவர் யார் என்பது தெரியவில்லை. குறுந்தொகை கவிதைகள் எழுதப்பட்ட காலம் என்பது ஆராய்ச்சிக்கு உட்பட்டது. ஆனால் தொகுக்கப்பட்ட காலம் கிபி 100 பிறகு இருக்கலாம் என்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். அப்படியானால் குறுந்தொகை கவிதைகள் எழுதப்பட்டு ஏறத்தாழ 1900 ஆண்டுகள் இருக்கலாம். 1900 ஆண்டுகளுக்கு பின்னரும் இந்த கவிதைகள் இன்று பூத்த மலர்களாய் ஒளிர்கின்றன. மொத்தமுள்ள 401 கவிதைகளையும் 205 புலவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அவற்றில் 10 கவிதைகளை எழுதியவர் யாரென்று தெரியவில்லை. 19 கவிதைகளுக்கு அவற்றில் உள்ள சிறப்பான வரிகளே அவற்றை எழுதிய புலவர்களுக்கு பெயர்களாகிவிட்டன. அணிலாடு முன்றிலார், செம்புள பயல் நீரார், நெடுவெண் நிலவினார், ஓரேர் உழவனார், நரிவெரு உத்தலையார், வில்லக விரலினார் என கவிதைகளில் இருந்தே கருத்தினை எடுத்துக்கொண்டு அந்த 19 புலவர்களுக்கும் பெயர் சூட்டியிருக்கிறார்கள். குறுந்தொகை புலவர்களில் அரசர்களும் உண்டு. பாளை பாடிய பெருங்கடுக்கோ என்கிற சேர வம்சத்து மன்னன் 10 கவிதைகளை எழுதியிருக்கிறான். கோப்பெருஞ்சோழன் என்கிற அரசர் எழுதிய 4 கவிதைகள் குறுந்தொகையில் இருக்கின்றன. பெண்பார் புலவர்களில் ஆதிமந்தியார் என்பவர் கரிகார் பெருவளத்தான் என்கிற கரிகால் சோழனின் மகள் என்று சொல்லப்படுகிறது. அஞ்சி, அதிகன், அருமன் போன்ற குறுநில மன்னர்களும் குறுந்தொகைக்குள் குடியிருக்கிறார்கள். காதல் கொள்வது, காதலை வெளிப்படுத்துவது, தனிமையில் சந்திப்பது, வேலைக்காக பணம் சம்பாதிப்பதற்காக வெளியூருக்கு பிரிந்து செல்வது, அந்த பிரிவால் ஏற்படும் துயர், இன்னொரு பெண்ணால் ஏற்படும் முக்கோண காதல் என அகவாழ்வின் எல்லா கூறுகளையும் குறுந்தொகை கவிதை வடிவில் கலையாக்கி தருகிறது. காதல் என்பது வாடாத மலர் என்றால் குறுந்தொகை என்பது காயாத ஓவியம்.